ஸோ ஹாய் கீஸ் நான் உங்க இடத்துலேருந்து என்ன பானி சேக்கி டெஸ்டினி ஆஃப் சவுட்ஸ்லேருந்து ஒரு புது தலைப்பை ஆரம்பிக்க போகிறேங்க நம்ம வந்து முன்னாடி வந்து இந்த அட்வான்சிங் சோல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு சோல் ஸ்பெஷலைசேஷன் பற்றி பார்த்துட்டே இருந்தோம் இந்த புது தலைப்பு பார்த்திங்கன்னா இதில் ஒரு சோல் ஸ்பெஷலைசேஷன் வருது இதில் கூட வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்கள் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவு கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் சரிங்களா இந்த தலைப்பு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் ரிங் ஆஃப் டெஸ்டினி அப்படிங்கிற பேரில் அழைக்கிறாங்க நம்ம பிறப்பு எடுக்க போகிறோம் இல்லையா நம்ம அடு இப்போ பூமிக்கு வரப்போகிறோம் ஜஸ்ட்டு ஸோ அதுக்கு முன்னாடி நடக்கிற ஃபைனல் ஸ்டெப்பு நம்ம இறந்து மேலே போய் நிறைய நிகழ்வுகள் நடந்ததெல்லாம் முந்தின பதிவுகளில் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம் இப்போது அடுத்த பிறப்பு எடுக்கிறதுக்கு முடியறதுக்கு அந்த அந்த ஃபைனல் ஸ்டெப்பு சரிங்களா அடுத்த ஒரு எட்டு எடுத்து வச்சால் பூமிக்கு வர்றது தான் பாக்கி ஸோ அதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஸ்டெப்பு நம்மளுடைய எதிர்காலம் அப்படின்றதுக்கு இருக்குது அதை அது முழுக்க நமக்கு படமாக ஓட்டி காமிப்பாங்க இப்போ இதில் என்ன பியூட்டினா இப்போ நித்தலன்னு நான் ஒருத்தங்க வந்தேன் இந்த உடலோட இந்த உடல் எடுத்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன் இல்லையா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும் இத்தனை வருஷம் இருக்கும் இனிமேலும் எவ்வளோ தூரம் இருப்பான்னு எனக்கு தெரியாது அவ்வளோ வருஷம் எனக்கு இருக்கும் இதை வந்து முன்னாடியே எனக்கு காமிச்சிருவாங்க இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் இந்த நித்தலங்கிற ஒரு கேரக்டரும் இந்த உடம்பு மட்டும் கிடையாது நமக்கு சாய்ஸ் இருக்கும் வேறு உடலும் வேறு ஒரு நான் பெண்ணாக கூட இருந்துருக்கலாமா இருக்கும் திருநங்கையாக இருந்துருக்கலாமா இருக்கும் ஏதோ ஒன்று ஸோ இந்த மாதிரி வேறு சாய்ஸஸ் இருக்கும் வேறு இடத்துல நான் பிறந்திருப்பேன் வேறு அப்பா அம்மாவுக்கு நான் பிறந்திருப்பேன் ஸோ இந்த மாதிரி சாய்ஸஸ் நம்ம கொடுப்பாங்க இதில் நம்ம எது வந்து சரியாக வரும் இந்த சாய்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த டைம்லைனில் நம்ம போனேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு எது வந்து எனக்கு எதுவாக வருங்கிற முடிவை முழுக்க முழுக்க நம்ம தான் எடுப்போம் இப்போ நான் இப்படி இருக்கேன்னு சொன்னால் இந்த வாழ்க்கையை எடுத்துருக்கேன் இந்த உடல் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யார் முடிவு எடுத்துருப்பா நான் தான் முடிவெடுத்திருப்பேன் ஸோ இதில் வந்து நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஏன் தான் இப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சதோ இந்த எனக்கு இப்படி ஒரு சதிச்சிருச்சு அப்படிங்கலாம் சொல்லுவாங்களே இது யாரும் நம்ம கொடுக்கலாம் இல்லை நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் எதை பொறுத்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் ஒரு ஜஸ்ட் வேணால் சொல்கிறேன் நம்மளுடைய கர்மம்னு சொல்கிறோம் நம்ம ஈஸியான ஒரே வார்த்தையில் சொல்கிறோம்னா அதுதான் நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் சேர்த்து வச்ச ஞாபகங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்குதுல்ல அதுக்கு பேர் கர்மம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை பொறுத்து எது பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குமோ அந்த பெஸ்ட்டு சூட்டபுளான ஆப்ஷன்ஸ் நமக்கு தருவாங்க அதுலேருந்து நம்ம ஈஸியாக பிக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வேளை பிடிக்கல என்ன பிடிக்கலன்னு வெளியே வந்துட்டே இருக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் வேறு ஒரு சாய்ஸ் ஆப்ஷனை கூட நீங்கள் திருப்பியும் போய்க்கலாம் ஸோ அல்டிமேட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறதுல வந்து நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நமக்கு முழுமையான உரிமை அப்படிங்கிறது உண்டு அந்த இடத்துல யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க நம்மளுக்கு கூட ஒரு நம்ம கைடு வர ஒரு சில நேரங்களில் வரலாம் ஒரு சில நேரத்தில் எல்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் பார்த்தோம் அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்லேருந்து அந்த எல்டர் வரலாம் ஸோ இவங்க யார் தான் கூட வந்தாலுமே நீ இதை எடுப்பா இதை எடுப்பா என்ப்பா இதை சூஸ் பண்ணுற அப்படியெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க ஸோ முழு அனுமதியும் முழு அதிகாரமும் நமக்கு மட்டுமே உண்டு ஸோ நம்ம இதை சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த உடலையும் இந்த வாழ்வையும் நாம் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம்னா முழுக்க முழுக்க அது நம்முடைய சுதந்திரத்தினால் நாமே தேர்ந்தெடுத்துட்டு வந்தது இதற்கு ஒரு ஆழமான அழுத்தமான ஒரு அர்த்தமும் உண்டு அதனால் உங்களுடைய வாழ்க்கையோ உடலையோ உருவத்தையோ அமைப்பையோ எதையுமே நீங்கள் வந்து கிண்டல் கேலி பேசுவதோ தூசிப்பதோ எதுவுமே பண்ணக்கூடாது எந்த அளவுக்கு உங்களுடைய உங்கள் மேலே நீங்கள் வந்து அன்பும் பாசமும் பரிவோடவும் நல்ல ஒரு 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 வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையோட இன்னும் நான் இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கணுங்கிற ஒரு தன்மையோடு நீங்கள் பொழுது உங்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது மேம்பட்டு மேலே வரும் அப்படிங்கிறது நான் அவங்க என்றைக்குமே மனதோட நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கணும் ஸோ இப்போ அப்படி பார்த்துட்டே வரலாம் அந்த ரூம் எப்படி இருக்கும் அதுக்கு பேர் த ரிங் ஆஃப் டெஸ்டினி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆன்மக்கள் நமக்கு புரியிற மாதிரி சொல்கிறாங்க ஆன்மூகத்தில் இதுக்கு பேராக வச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க ஒன்றும் இல்லை நம்ம பாஸ்ட் லைஃப் உட்கார உட்கார் வைக்கும் பொழுது ஆண்மக்கள் அந்த ஒரு பேரில் அதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க நமக்கு புரியறதுக்காக சரிங்களா இப்போ இந்த இடம் எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய தேட்டர் மாதிரி வச்சுக்கங்களேன் ஒரு ஆம்ஃபி தேட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம உட்காண்ட்ருக்கோம் நம்மளை சுற்றியும் அந்த தேட்டர் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனு செம்ம பெரிய ஸ்க்ரீனு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மூணு ஸ்க்ரீன் டிவைடான மாதிரி எல்லாம் இருக்கும் ஸோ அவங்க அவங்களுடைய எண்ணத்தையும் அவங்களுக்கு எப்படி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது பொறுத்து அவங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நமக்கு வந்து இப்படி இப்படி இருக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம இப்படி திரும்பி எல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்மளுடைய பார்வைக்கு உட்பட்ட அளவுக்கு நமக்கு வந்து எல்லாமே தெரியும் நம்மளுடைய ஃப்யூச்சரை வந்து முன்ன பின்ன அப்படியே நம்ம வந்து ஓட்டி அது இது பண்ணி எல்லாம் பார்த்துக்கலாம் அதில் என்னென்னா இந்த மாதிரி வைடு ஃப்ளோர் டு சீலிங் ஸோ என்டயர் ரேஞ்ச் அப்படி கவர் பண்ணியிருப்பாங்க கம்ப்ளீட்டாக அளவுக்கு வந்து அந்த அந்த ஸ்க்ரீனுடைய இது வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு இளநிலை ஆன்மாக்களுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கையில் ஏதோ ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்கிற மாதிரி டச் ஸ்க்ரீன் அப்படி தள்ளுற மாதிரிலாம் தோணும் ஆனால் அட்வான்ஸ்டு சோல்ஸ்க்கு போகும்போது அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குது அவங்க வந்து எப்படி இப்படி இது பண்ணிட்டே இருப்பாங்க மென்டலாக தான் அது முன்னாடி போ பின்னாடி போ அது அங்கே போய் என்ன பண்ணுறது இது பண்ணுறது இது பண்ணுறது அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் போகும் இது வந்து அவங்க அவங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்து நம்ம வித்தை நிறைய கற்றுக்கிட்டோன்னா நம்ம பிரியாது தானே அவ்வளோதான் மேட்ரு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இந்த இடத்துக்கு உள்ளே போகும்பொழுது குழந்தை பருவத்திலேருந்து டீனேஜ்லேருந்து அடல்டூட்லேருந்து வயதான வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஒரு சில விஷயத்தை கட் பண்ணிடுவாங்க பிகாஸ் அந்த இடத்துல பார்த்துட்டு நம்ம ஐயோ அப்படின்னு பயந்துட்டு நம்ம வந்து ஒரு கலக்கத்தோடவே வந்து பிறப்பு எடுத்துடக்கூடாது இல்லை அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் அது மாறவே மாறாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில முக்கியமான நிகழ்வுகளை நிறுத்திடுவாங்க அதை காமிக்க மாட்டாங்க பிகாஸ் அதில் தான் சுவாரஸ்யம் இருக்குது உங்களுடைய லைஃப்பில் எடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அதாக இருக்கும் அதை காட்ட மாட்டாங்க அந்த இடத்துலையும் நமக்கு வந்து மாற்று முடிவு எடுப்பதற்கு அனுமதி உண்டு பின்னாடி வரும்போது தலைப்பில் பார்ப்பீங்க சரிங்களா எல்லா இடத்துலையுமே ஸோ நத்திங் இஸ் ஃபிக்ஸடு நீங்கள் அங்கே பார்த்துட்டீங்க சரிங்களா எல்லா பாசிபிலிட்டிஸும் நீங்கள் அங்கே பார்த்துட்டீங்க திருப்பி பூமிக்கு வந்து நீங்கள் பாசிபிலிட்டிஸ் பார்த்தது எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி புது முடிவு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களால் எடுக்க முடியும் அந்த அளவுக்கு மனித மூளைக்கும் சக்தி உண்டு ஆன்மாவுக்கும் சக்தி உண்டு இந்த பூமியில் அளவுக்கு சுதந்திரமும் உண்டு ஸோ இதுதான் ஏன் விதி இதவர் எழுதிட்டான் ஏன் இனிமேல் இன்கரேசர் வச்சு அழிச்ச அந்த நோட்டை தான் கிளிக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாத்துக்குமே அனுமதி உண்டு ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்வில் சுதந்திரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உண்டு ஸோ அதனால் இப்படித்தான் நான் என் விதிங்க அளவு மாற்றவே முடியாதுங்க இந்த ஒரு பேச்சிலிருந்து நம்ம வந்து முழுக்க முழுக்க வெளியே வரணும் திருக்குறள் சொல்கிற மாதிரி தான் தெய்வத்தார் ஆகாதனினும் முயற்சிதம் மெய்வருத்த கூலிடரும் சாமியே முடியலன்னு கைவிட்டாலும் சரி உன்னுடைய முயற்சி இருந்து நீ அதற்கு முனைப்போட வேலை செஞ்சேன்னா அந்த காரியம் வெற்றி அடையுங்கிற திருவள்ளுவர் இந்த பாருங்க அதே விஷயந்தான் ஸோ சுதந்திரம் ஃப்ரீவில் அப்படிங்கிறது எல்லா ஆங்கிள்லேயுமே நமக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் சரி இப்போ இதில் என்ன பியூட்டினா நம்ம மேலே இருக்கும்போது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துடுறோம் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஆர்வம் இருக்கும் லைஃப் இப்பிரஜுவேஷன் போயிட்டு உடனே நம்ம போனோம்னா அந்த ரிங் ஆஃப் டெஸ்டினிக்கு நம்மளை கூப்பிட்டு போவாங்கள்ல அப்போ போய் பார்த்துட்டு ஃப்யூச்சர் வந்து எடி பார்த்துட்டு வந்து ஜாலியாக இருக்கும்லன்னு நிறைய பேர் நேரத்துக்கு யோசிச்சுருப்பீங்க ஆனால் அப்படி நடக்காது நம்ம அங்கே மேலுலகத்தில் இருக்கும்போது எல்லாத்தையுமே பார்ப்போம் இல்லைன்னெல்லாம் கிடையாது சரிங்களா கீழே வரும்போது ஆப்வியஸ்லி நம்ம கம்யூனிஷன் நமக்கு என்ன பார்த்தோம் என்ன எதுங்கிறது ஞாபகம் இருக்காது ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் டெஜவு அப்படின்னு சொல்கிறே இதனை முன்னுமே பார்த்து வரக்கிடா அப்படின்ட்டு இப்போ புரியுதா முன்னுமே எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயே முன்னாடியே பார்த்துருக்குனே அப்படின்ட்டு இதெல்லாம் அந்த ஞாபகங்கள் நமக்கு திருப்ப வர்றது தான் அது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஏ இது அனுபவப்பட்டுருக்கீங்க முன்னுமே நடந்திருக்கடா இதெல்லாம் வந்து அங்கே பார்த்ததுனுடைய வெளிப்படுதா அது எல்லாமே அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ பாஸ்ட் லைஃப் போய் உட்காடுறோம் அந்த ரிங்கை பெரிய திறமையான ஒரு ரிக்ரஸர் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஆள் கூப்பிட்டு போயிட்டார் ரிங் ஆஃப் டெஸ்டினி வரைக்கும் மைக்கேல் நியூட்டன் மாதிரி ஒரு பெரிய ஆள்னு வச்சுக்கோமே கூப்பிட்டு போயிட்டார் அங்கே வரைக்கும் போயாச்சு போனதுக்கப்புறம் ஃப்யூச்சரை பார்க்க முடியுமேன்னா ஃபியூச்சருக்கு கண்ணுக்கு தெரியாது இவ்வளோ நாள் வாழ்ந்திருப்பீங்களா ஒரு இருபது வயசோ ஒரு முப்பது வயசோ நாற்பது வயசோ ஐம்பது வயசு இதுக்கு முன்னாடி வாழ்ந்துடுவேன் அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படியே விட்டு எல்லாம் தெரியும் கம்ப்ளீட்டாக தெரியும் ஆனால் அது ஃபியூச்சர் தெரியாது ஏன்னா இது ஜோசியும் கிடையாது ஆண் வந்து ஜோசியும் பார்க்குற இடம் கிடையாது ஸோ ஃப்யூச்சரை ஃபியூச்சரை பார்த்துட்டு ஆஹா ஓ இப்படி தான் நடக்குமா ஓ இப்படி தான் ஆலைகளில் பார்க்க போனால் அந்த பாய்ச்சி அந்த இடத்துல பழிக்கவே பழிக்காது அதற்கு வந்து அவர்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதே கிடையாது எதிர்காலம் என்றைக்குமே ஓரளவுக்கு மறைமுகமாகத்தான் இருக்கும் ஸோ அதை வந்து ஆன்முலகம் போனாலும் நீங்கள் பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் போனாலுமே உங்களுடைய எதிர்காலத்தை உங்களால் பார்க்க முடியாது அதில் வந்து கண்டிப்பாக வந்து அதில் ஒரு பிளாக்கேஜ் அப்படிங்கிறத போட்டு வச்சிருப்பாங்க என்ன தான் இங்கே மண்டைக்குள்ளே இருந்தாலுமே பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் அப்படின்னு போய் நம்ம ஆண்முலகத்திற்கு போகும்பொழுது நம்முடைய குருமாரும் நம்மளுடைய குருவும் அந்த ரிக்ரெஸ் பண்ணுறாரு இல்லையா அவருடைய குருவும் நம்ம கூட வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க இதை வந்து நம்ம ஜோனி ஆஃப் சோல்ஸ்லேயும் பார்த்துருக்கோம் இந்த டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ்லேயும் பார்த்துருக்கோம் ரெண்டு குருமார்களினுடைய அனுமதியோட தான் இந்த ஒரு பாஸ்ட் லைஃப் ப்ரிக்ரேஷன் அப்படிங்கிறதே நடக்கும் சரிங்களா ஸோ அந்த ஆன் போய் நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க கண்ட்ரோலில் வச்சுட்டே தான் இருப்பாங்க ஸோ அவ்வளோ சீக்கிரம் சும்மா அப்படி ரேண்டமாக போனேன் ஏன் சுதந்திரம் நான் போனேன் அப்படின்னு சொன்னால் உன் சுதந்திரம் தான் நீங்கள் கீழே வந்ததுக்குன்னு ஒரு தன்மை ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா அந்த அர்த்தம் நடக்கணும்னு உனக்கு எல்லாமே காட்ட முடியாது அப்படி எல்லாமே காட்டணும் தெரியணும் அப்படின்னு சொன்னே நீ பார்த்துல உனக்கு ஆல்ரெடி ஞாபகம் வச்சு அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்போ இங்கே வாழ்க்கை வாழ்றது ஒரு அர்த்தமே எல்லாம் போயிடும்ல ஸோ அதனால் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியாது ஒரு சில நேரங்களில் ஒரு சில நேரங்களில் ரொம்ப தேவை அப்படின்னு சொன்னால் மட்டும் ஒரு இமேஜ் மட்டும் இப்படி பார்ப்ப பார்க்கும் எது ஃப்யூச்சர் ஒரு இமேஜ் மட்டும் பார்ப்ப பாகும் டீட்டெயில்டாக நமக்கு தெரியாது இதில் என்ன பியூட்டின்னா இது நான் அப்புறமேல் சொல்லணுன்னு நினச்சேன் இதில் என்ன பியூட்டி அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டீங்க அதுதான் ஃபிக்ஸட் ஃப்யூச்சராக இருக்குங்க கூட அவசியம் கிடையாது அந்த நொடிப்பொழுதில் நீங்கள் போயும் கூட உங்களுடைய மாற்று முடிவு அப்படிங்கிறது உங்களால் எடுக்க முடியும் ஸோ எவ்ரித்திங் இஸ் இன் யுவர் ஹேண்டுங்க ஃபைன் இப்போ நம்ம அந்த இடத்துல போய் ஸ்க்ரீன் அப்டேஷனில் அந்த இடத்துல போய் நிற்கிறோம் இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு வத்தக்காரர் ஒருத்தர் இருக்கார் ஒரு பெரிய ஆட்டக்காரர் எப்படி நம்ம முன்னாடி அந்த ஸ்பெஷலைசேஷன்லாம் பார்த்தோம் இல்லையா அதுபோல் இங்கே ஒரு பெரிய ஆட்டக்காரர் இருக்கார் டைம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள டைம் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த டைம் மாஸ்டர்ஸ் எவ்வளோ பெரிய ஆட்டக்காரங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடி பார்த்த ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே பார்த்தோம்னா தனித்தனியாக அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த டைம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மளுடைய குரு கூடையும் கம்யூனிகேஷனில் இருப்பாங்க இந்த ஆர்கிவிஸ்டுன்னு ஒரு பார்த்துக்கிமே லைப்ரரி என்னன்னு சொல்லிவிட்டு இப்போது நம்ம வாழ்க்கையை வாழ்ந்திருப்போம் மேலே போயிருப்போம் பிறந்தோன்னே நீ இந்த வாழ்க்கை இப்படி வாழ்ந்திருக்கியா இந்த மாதிரி முடிவுகள்லாம் நீ எடுத்திருக்கியா இதுக்கு இந்த மாதிரி மாற்று முடிவு எடுத்துருந்துருக்கலாமே இதுக்கு இப்படி பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மளுடைய நம்மளுடைய செயல்கள் பேச்சு எண்ணங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் மேலே அந்த ரெக்கார்டை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்து நம்மளை வந்து சரியான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறக்கு அந்த ஆர்க்கிவிஸ்ட் லைப்ரரியன் அப்படிங்கிறது முன்னே நான் ரொம்ப முன்னாடி ஒரு பதிவில் பார்த்துருக்கோம் இப்போ அது ஒரு ஸ்பெஷலைசேஷன் தான் அது சரிங்களா இந்த ஆர்கிவிஸ்ட்டு கூடையும் இந்த டைம் மாஸ்டர்ஸ் அப்போ நம்மளுடைய குரு நம்மளுடைய ஆர்கிவிஸ்ட் இவங்க கூடலாம் டைப்பில் இருப்பாங்க கூட எல்டர்ஸ் கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா இந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் கூடயும் இவங்க டைப்பில் இருப்பாங்க ஸோ அன்புலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைகள் முக்கியமான ஆட்கள் எல்லாத்துக்கூடிய இந்த டைம் மாஸ்டர்ஸ் ஒரு ஒரு டைப்பில் இருப்பாங்க இது எவ்வளோ பெரிய இவத்தக்கார ஒரு ஸ்பெஷலைசேஷனாக இருக்கும் பாருங்கள் இந்த டைம் மாஸ்டர்ஸ் இவங்களோட எல்லா ஆலோசனை பண்ணி தான் நமக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி நமக்கு சாய்ஸஸ் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறத தருவாங்க இப்போ பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும் நீங்கள் ஸ்க்ரீனை வந்து இப்படி ஓட்டி பார்க்கலாம் மனதிலேயே வந்து இப்படி தள்ளி பார்க்கலாம் எல்லாம் சொன்னீங்களே பார்வையாக தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை இப்போ இல்லை என்ன பியூட்டினா நம்ம அந்த லைப்ரரியில் இருக்கும்பொழுது நம்ம அந்த ஆர்கிவிஸ்டர் அந்த புக்கு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல அந்த புக்குக்குள்ளே நம்ம போய் அந்த வாழ்க்கை இன்னொரு தடவை வாழ்ந்த மாதிரியும் உணர முடியும் இல்லை அந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அந்த இடத்திற்கே போய் ஒரு பார்வையாளனாகவும் பார்க்க முடியும்னு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு புள்ள தற்கொலை பண்ணி செத்து போச்சு இன்னும் ஒரு கதை ஒன்று ஒரு ஒரு கேஸ் ஒன்று பார்த்த ஞாபகம் இருக்கா முன்னாடி ஒரு ஒரு ஏழு எட்டு வீடியோ முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரிங் ஆஃப் டெஸ்டினி நம்மளுடைய அடுத்த பிறப்பு எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது இதே போல் தான் நம்ம அந்த இடத்துல இருந்தாலுமே நாம் நிதர்சனமாக அந்த ஒரு வாழ்க்கையை ஒரு சிறிது காலம் ஒரு சின்ன டைம் பீரியடை நம்ம வந்து நிதர்சனமாக அந்த இடத்துல போய் நம்ம வந்து வாழ்ந்து பார்க்க முடியும் இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இல்லை ஆக்சுவலாக ஃப்யூச்சருங்க நீங்கள் இன்னும் பிறக்கவே இல்லைங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆயுட்காலம் முழுசு இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் அந்த இடத்துல வாழ்ந்து பார்க்க முடியும் ஸோ இவங்க அந்த இடத்துல ஏன்னா அன்புள்ளதால் டைமுங்கிறது ஒன்று கிடையாது பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது எல்லாமே த ப்ரசன்ட்டு நவ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது அப்போ ஃப்யூச்சருங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே அந்த ப்ரெசென்ட்டு தான் அவங்க அந்த நேரத்தில் ஈஸியாக உங்களை வந்து இது பண்ண முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க ஃப்ரான்ஸில் ஒன்று அமெரிக்காவில் ஒன்று இந்தியாவில் ஒன்று அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஒரே டைம் ஃப்ரேம் ஒரு சின்ன ஒரு கேப்புக்குள்ளே ஒரே டைம் ஃப்ரேம் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு நாலு மாதம் தள்ளி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுனுடைய ஆரம்பம் இந்த மாதிரி ஒரு சின்ன டைம் ஃப்ரேம் கேப்புக்குள்ளே ஒரு மூணு பிறப்பு கொடுக்குறாங்க நீங்கள் அந்த மூணு பிறப்புலேயுமே அந்தந்த டைம் ஃப்ரேமில் ஒரு செலக்டிவான ஒரு டைமை வந்து நீங்கள் உள்ளே போய் வாழ்ந்தே பார்க்கலாம் சுற்றி இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் ஆட்கள் எப்படி இருப்பாங்க நண்பர்கள் அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் வாழ்ந்து பார்க்கலாம் ஸோ இது எல்லாத்துக்கும் அனுமதி உண்டு இத்தனையும் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம பிறப்படுத்திக்கிட்டு வரோம் எந்த முடிவை நம்மளுடைய முடிவை நாமே எடுத்துகிட்டு வரோம் உங்களுடைய உடலையும் நீங்கள் வெறுக்க முடியாது உங்களுடைய பாலினத்தையும் நீங்கள் வெறுக்க முடியாது உங்களுடைய சூழலையும் உங்களுடைய சு குழு இருக்கக்கூடிய ஆட்களையும் யாரையுமே வெறுக்க முடியாது என்னை எல்லா முடிவும் நீங்கள் தான் எடுத்தது ஆடைய எல்லாத்தையும் பார்த்து வாழ்ந்து பார்த்து அணுவித்த இதுதான் எனக்கு ஆன்மமுனேற்றது கரெக்டாக இருக்கும் நீங்கள் தான் முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க அப் அப்போ இந்த மாதிரி ஒரு இந்த 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 விஷயங்கள்லாம் நமக்கு நடக்குது பார்த்திங்களா அப்போ இந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த வித்தையை வந்து ஸ்பெஷலைசேஷனாக வாங்க தான் டைம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து ஆன்மூலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய தலையை கூடையுமே டைப் இருக்கும் அவங்க கூட எல்லாம் ஆலோசனை பண்ணி தான் இந்த டைம் மாஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் ஒரு ஷெடியூல் நமக்கு வந்து தர்றாங்க இந்த டைம் மாஸ்டர்ஸை தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்போது ஒம்பது சதவீதம் யாருமே மறுத்து பேசவே மாட்டாங்க பிகாஸ் அவங்க கொடுக்கறது நமக்கே தெரியும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நமக்கே தெரியும் தி பெஸ்ட் ஆப்ஷன் தி பெஸ்ட் ஆப்ஷன் தான் அவங்க நமக்கு தருவாங்க ஸோ உங்களால் ஓ இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தருவோம் இருந்தாலும் மாட்டேன்னு சொல்லிவிட்டு வந்த ஆட்களும் உண்டு அந்த பாயிண்ட்டு ஜீரோ ஒன் பர்சென்ட்டும் ஆட்கள் உண்டு பட் கோவப்பட மாட்டாங்க அடுத்து வாடியே அடுத்த தடவை அவனுக்கு ஆப்பு வைக்கிறவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க சரிங்களா அதனால் இந்த பழி வாங்குற குணம் எல்லாம் மனுஷங்கிட்ட மட்டும்தான் வேலை எல்லாம் போனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது இந்த டைம் ஃபஸ்ட்டு என்ன வேணால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பார்க்க முடியாது இவங்க கூட பேசவும் முடியாது ஆண் மக்கள் அவர்கள் அவர்கள் கூட பேசுவதற்கு முற்படுவதும் கிடையாது இதுதான் அங்கே இருக்கு முக்கியமான விஷயமே ஒரு தூரத்தில் ஒரு கருப்போ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி மட்டும் நமக்கு தெரியும் அவங்க யார் எப்படி இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது தூரத்தில் யாரோ நின்றுட்டு இருக்காங்கன்னு மட்டும் தெரியும் வேறு எதுவுமே நம்ம ஆண் மக்கள் அவங்கள கண்டுக்கவும் மாட்டாங்க இவங்க இவங்களுடைய வாழ்க்கையை தான் முக்கியமாக இருப்பாங்க ஒரு சில நேரங்களில் நம்முடைய குரு நம்ம கூட இருப்பார் கைடு குரு கூட இருப்பார் ஒரு சில நேரங்களில் அந்த எல்டர்ஸ் சொல்கிறனா அவங்க கூட ஒரு சில நேரத்தில் கூட வந்துடுவாங்களாம் என்னதான் குருவானாலும் சரி ஒரு எல்டர் ஆனாலும் சரி அவங்க வந்தாலும் சரி அந்த டைம் மாஸ்டர் அங்கே நின்றுட்டு இருந்தாலும் சரி யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸுக்கு யார் எதுவுமே பேச மாட்டாங்க அந்த சாய்ஸை எடுத்துகிட்டு ஓகே நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்ததுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்துடுறீங்க வந்து உங்கள் குருவோட ஒரு ஆலோசனை பேசுகிறீங்க இது இது மாதிரி பண்ணல இந்த மாதிரி இந்த எடுத்தேன் எடுத்தேன்ட்டு குரு வந்து அப்படியா சரி ஓகே இது இந்த இது கரெக்டாக இருந்திருக்கலாமே அப்படின்னா நீங்கள் திருப்பி போகணுன்னாலும் திருப்பி போய் பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே அனுமதி அப்படிங்கிறது உண்டு அப்போது உங்கள் குரு வந்து இப்படி ஒரு ஆலோசனை கொடுக்குறக்கு முற்படுறாரு குரு நான் முடிவு பண்ணிட்டேன் நான் தான் அப்படின்னு தாராளமாக போயிட்டு வீ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருவாங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது தாங்க ஃபைனல் ஸ்டெப்புங்க வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஃபைனல் ஸ்டெப் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபைனல் ஸ்டெப் எடுத்தாச்சு முடிவு எடுத்தாச்சு கால் எடுத்து வை நேராக கீழே அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே போக வேண்டியதுதான் பாக்கி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போது இந்த டைம் மாஸ்டர்ஸ் யார் கூடயுமே பேசுகிறதில்ல குரு கூட யாருமே பேசுகிறதில்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஸ்டடி சரிங்களா ஒரு ஒரு சப்ஜெக்ட் வர்றாங்க அந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ ஒரு கேஸாக வந்து டாக்டர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு அந்த கேஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் இன்றைக்கி இல்லை அடுத்த பகுதிகளை பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆர்வமான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருந்துருப்பீங்க ஆல்ரெடி ஸோ இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் அப்படிங்கிறது வித்தியாசப்படும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இன் இவ்வளோ தூரம் பார்த்த விஷயத்தை ஒரு 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 சப்ஜெக்ட் ஒருத்தங்க போய் இவர்கிட்ட பிஎல்ஆரில் பொழுது லைவ் கேஸ் சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் யா எதை இன்னைக்கு உண்டான வீடியோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அது வரையும்